டிவி நேயர்களுக்கு அடியேன் லலிதாவின் பணிவான நமஸ்காரங்கள். வரம் தரும் ஸ்லோகங்கள் பகுதியில் இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்க போகிறது சாம்ப சிவ தியானம். அதாவது சிவனை தியானம் பண்ணி நமஸ்காரம் பண்ணிக்கிறதுக்கு நிறைய ஸ்லோகங்கள் இருக்குது. சாம்ப சிவ தியானம்னு தியானம், சிவனை தியானம் பண்ணுறதுக்கு பலவிதமான ஸ்லோகங்கள். பலவிதமான ஸ்லோகங்கள்னால் விதவிதமாக அப்படின்னு இல்லை, ஒரு ஒரு முறைப்பாடு, அதாவது ஒரு ஒரு வகையில் அவரை தியானம் பண்ணுறதுக்குன்னு நிறைய ஸ்லோகங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஸ்லோகத்தோட சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டால் சிவன் தான் எல்லாமே, சிவனை வந்து எல்லாமே தியானம் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்லோகம் வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க நம்மளோட பெரியவங்க. இப்போ அந்த ஸ்லோகத்தை தான் பார்க்க போகிறோம். இப்போ ஸ்லோகத்துக்கு போகலாம். மன் மாதா சசிசேகரோ மம பிதா மிருத்யுஞ்சயோ மத்குருஹு ந்யக்ரோத த்ருமமூல வாச ரசிகோ மத் சோதரஹா சங்கரஹா மத் பந்துஸ் திரிபுராந்தகோ மம சகா கைலாஷ சைலாதிபஹா மத் சுவாமி பரமேஸ்வரோ மம கதிஹி சாம்பஹா சிவோ நேத்தரஹா. இப்போ ஸ்லோகத்தோட பொருளும் பலனும் பார்க்கலாம். இந்த ஸ்லோகத்தோட முதல் வரியிலேயே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் மண் மாதா அப்படின்னு. மண் மாதா சசிசேகரோ மம பிதா மிருத்யுஞ்சயோ அப்படின்னு எடுத்த உடனே நான் இந்த ஸ்லோகத்தோட ஆரம்பத்திலேயே சொன்னேன், சிவனை எல்லாமா நம்ம இந்த ஸ்லோகத்தில் பார்க்க போகிறோம், அதுதான் இந்த ஸ்லோகத்தோட சிறப்பு அப்படின்னு. முதல் வரியையும் சரி, ரெண்டாவது வரி, இந்த ரெண்டுத்துலேயும் நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, சிவனே நமக்கு மாதா, சசிசேகரனே நீயே எனக்கு மாதா, நீ தான் எனக்கு தாய். மம பிதா மிருத்யுஞ்சயா அப்படின்னு, மிருத்யுவை வென்ற நீ எனக்கு பிதா அப்படின்னு. அடுத்த ரெண்டு வரிகளில் மத் குரோதோ அப்படின்னு, திருமமூல வாச அப்படின்னு அதோட அடுத்த பகுதி. அதாவது ஆலமரத்தடியில் வசிக்கிற சிவனே நீ எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டேன்னா, இந்த இடத்துல குருவா, பொதுவாக இந்த குரு உபதேசம், அதாவது நம்ம தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபமாக எடுத்துட்டோம் அப்படின்னா கூட அந்த ஆலமரத்தடியில் தான் சிஷ்யர்கள் புடைசூட அவர் வந்து தட்சிணாமூர்த்தி காட்சியளிப்பார். அந்த வகையில் இப்போ வந்து தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபமாக குருவாக நின்று எனக்கு என்னை வந்து வழி நடத்தின் போ, நான் வந்து உனக்கு வந்து என்னுடைய மாணாக்கனாக நீ என்னை எடுத்துக்கோ, இந்த இடத்துல குருவாக என்னை வழி நடத்தின் போ அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு அடுத்த வரிகளில் தெய்வம் அப்படின்னு, தெய்வமாக இருந்து நீ தான் எனக்கு தெய்வம், உன்னை விட்டால் நான் வேறு யாரையுமே, அந்நதா சரணம் நாசி தொமேவ சரணம் மம அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நீயே எனக்கு தெய்வம், உன்னையன்றி எனக்கு வேறு யாருமே கிடையாது அப்படின்னு. இந்த நாலு வரிகள்லையே பார்த்தோம் அப்படின்னா, பொதுவாக நம்ம பாரத நாட்டுக்குன்னு ஒரு அழகான ஒரு கோட்பாடு ஒன்று சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு. இந்த நாலையுமே இந்த மாதிரி ஸ்லோகத்துலேருந்து தான் அதை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லணும். முதல்ல மாதா பிதா, அதுக்கப்புறமா அம்மா அப்பா சொல்லி குரு, குரு சொல்லி தெய்வம் அப்படிங்கிறத இந்த சிவனோட இந்த சாம்ப சிவ தியானத்து ஸ்லோகத்து மூலமாகவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். மாதாவும் அவரே, பிதாவும் அவரே, குருவும் அவரே, தெய்வமும் அவரேன்னு. ஆனால் இந்த நாளோட மட்டும் இந்த ஸ்லோகத்தை நிறுத்திக்கல. சகா அப்படின்னு தன்னோட தோழன், என்னுடைய எனக்குன்னு ஒரு தோழன் இருப்பான் அப்படின்னா, எனக்கு உண்மையான தோழன் வேறு யாருமே கிடையாது, நீ மட்டும்தான் எனக்கு தோழன், சகா மம சகா அப்படின்னு ஒரு கடைசி வரிகளில் ஒரு பாதியில் சொல்லியிருக்கு. அதுக்கப்புறமா அந்த சகாக்கு அப்புறமா என்ன அப்படின்னு கேட்டோம்னா, நம்மளுக்கு இருக்கிற வேறு எந்த உறவு இன்னும் பாக்கி இருக்குது சொல்லுங்கள், பந்து அப்படிங்கிற அந்த உறவினர் அப்படின்னு. உறவினரும் நீ தான், எனக்கு வேறு எந்த உறவினரும் வந்து எல்லோரும் வருவாங்க போவாங்க, ஆனால் நிரந்தரமாக எனக்குன்னு உறவினர் யாருமே கிடையாதுப்பா, அதனால் எனக்கு பந்துவாகவும் நீயாவே வந்து இருந்துடு, என்னோட எப்போதுமே இருந்துடு அப்படின்னு நம்ம வந்து அவரை கேட்கும்பொழுது, நாம் அவர் பின்னாடி போகிறோமோ இல்லையோ, அச்சோ இவன் வந்து மாதாவும் நீ தாங்கிறான், பிதாவும் நீ தான் அப்படின்னு சொல்கிற, குருவும் நீ தான், தெய்வமும் நீயும் சொல்லிவிட்டு கடைசியில் சக்கா என்னை தோழனாவும் எடுத்துன்ட்டான், கடைசியில் உறவினம் நீயே சொல்லி ஒட்டுமொத்தமாக என்னையே பின்னாடி நம்பி வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கைவிடவே மாட்டார், அவர் நம்மோட வந்துடுவார். அப்படி தான் ரொம்ப அழகாக இந்த நாலு வரிகள்லேயும் மாதா பிதா குரு தெய்வம் சக்கா பந்து அப்படின்னு
சிவனை வந்து எல்லாமாவையும் எல்லா விதமாகவையும் நாம் வந்து உள்வாங்கிக்கிறதுக்கு உண்டான ரொம்ப அற்புதமான இந்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை தினம் தினம் பாராயணம் பண்ணணும். ஏன் அப்படின்னு கேட்டோன்னா, எல்லா உறவுகளையும் பார்த்தோம், அதாவது நம்மளோட வாழ்க்கை முறையை எடுத்துட்டோம் அப்படின்னானே, இந்த மாதா பிதா குரு தெய்வம் பந்து சக்கா எல்லா உறவுகளும் அப்படின்னா ஒரு காலப்போக்கில் வரும் போகும் வரும் போகும் அப்படின்னு. திக்கற்றவருக்கு தெய்வமே துணை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. திக்க நம்மளை போல் வந்து இந்த பிறவியை எடுத்தாச்சு, ஆனால் போகிற வழி தெரியாமல் திக்கு தெரியாமல் போகிறோம் இல்லையா. அப்படிப்பட்ட எனக்கு நீயாக நீயே எல்லாமா வந்து என்னை காப்பாத்து அப்படின்னு இந்த வேண்டிக்கிற இந்த அற்புதமான இந்த ஸ்லோகத்தை தினம் தினம் பாராயணம் பண்ணி சிவனோட அருளை வந்து நம்ம பெறணும். அந்த வகையில் மீண்டும் ஒரு முறை இந்த ஸ்லோகத்தை பார்க்கலாம். மன் மாதா சசிசேகரோ மம பிதா மிருத்யுஞ்சயோ மத் குருஹு நியக்ரோத த்ரும மூல வாச ரசிகோ மத் சோதரஹா சங்கரஹா மத் பந்துஸ் திரிபுராந்தகோ மம சகா கைலாஷ சைலாதிபா மத் சுவாமி பரமேஸ்வரோ மம கதிஹி சாம்பா சிவோ நேத்தரா காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதேஹே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மைஹி நாராயணாய இதி சமர்ப்பயாமி. சர்வம் லலிதார்ப்பணம்.